நம்ம தான் வந்து நாட்டு மேலையும் ஜனநாயகத்து மேலையும் பெரிய நம்பிக்கை வச்சு பற்று வச்சு பைத்தியக்காரங்க மாதிரி போராடிக்கிட்டு இருக்கோம்னு தோணுது. எல்லாமே கட்டமைப்பு தப்பாக இருக்கு. என்னை கேட்டால் நாட்டை வந்து நான் என்ன சொல்கிறேன், முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படும்போது கல்வியை தனியார் தான் கொடுப்பாரு, சிறப்பாக கொடுப்பாரு. மருத்துவத்தை தனியார் முதலாளி தான் கொடுப்பாரு. குடிநீர் விநியோகம் தனியார் தான் செய்வார். போக்குவரத்து அவர் தான் நடத்துவார். எல்லாமே சிறப்பாக தனி முதலாளிகளை தான் செய்ய முடியும்னு என் அரசு நம்புதுன்னா, தலைவர்கள் நம்புகிறாங்கன்னா, தேர்தல் எதுக்கு? தேர்தல் எதுக்கு? டெண்டர் விட வேண்டியதானே, இந்தியாவை ஏலத்துக்கு விட வேண்டியதானே. அதானி ஒரு 5 வருஷம் ஏலத்துக்கு எடுத்தா ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், எதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை வச்சு? நாங்கள் ஜனநாயகம் நம்பிக்கை வச்சு வரிசையில் நின்று ஒவ்வொரு தடவையும் ஓட்டை போட்டு, எப்படி வெற்றி யார் பெறுறது? வெற்றியை வாங்குறாங்களா பெறுறாங்களா? தகவல் நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு, தகவலை தந்து எனக்கு என்ன புண்ணியம்? நடவடிக்கை என்ன? செயலாக்கம் என்ன? வேலூரில் ஐயா துறைமுருகன் வீட்டில் எடுத்தது மட்டும்தான் பணம், அவர் வீட்டில் தான் பணம் இருந்துச்சா? வேற எந்த வேட்பாளர் வீட்லையும் பணம் இல்லையா? ஏன் அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல? காசு மற்றவங்கெல்லாம் கொடுக்கல, அவர் மட்டும்தான் கொடுக்க வச்சுருந்தார், வேறு யாரும் கொடுக்குறது இல்லை. மற்றவங்களாம் நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறாங்களா? அப்படி காட்ட நினைக்குதா அரசு? எப்படி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறீங்க, யோகி ஆதித்யநாத் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு முதலமைச்சர், சனை வந்து காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டு போகுது, ஒருத்தர் எண்ணி காசை கொடுக்குறாரு. தேர்தல் ஆணையம் ஒரு முதலமைச்சரை வெளிப்படையாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்த நடவடிக்கை என்ன? அப்போ ஒரு தலைமுறை எப்படி நம்பிக்கையோடு வரும், எவ்வளோ வெறுப்பு வரும் ஒரு ஜனநாயகத்தின் மேலே, இந்த ஆட்சியாளர் மேலே, தேசத்தின் மேலே எப்படி பற்று வரும்? வெறுப்பு வராதா? பார்க்கும்போது எதுவுமே சரியில்லைன்னு ஒரு உணர்வு வராதா? அந்த சிந்தனை வரவிடாமல் அவனை மயக்கிறதுக்கு சாதியை போதை தூண்டுறது, மத போதையை தூண்டுறது, சாராயத்தை ஊற்றி கொடுக்குறது, திரைக்க விரிச்சியில் மயக்கி போடுறது, அவன் சிந்திக்கவே முடியாது. அவன் இப்போ அதை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து இங்கே வந்து பேசிட்டு இருக்காரு, நீட்ல வந்து வழக்கு போறாரு. இல்லை, இது வந்து தம்பி, இது வந்து இவங்க வந்து தீர்மானிக்கவே முடியாது. போடுறது, சாலை போடுறது, இது பண்ணுறது, இது உங்களுக்கு தெரியும். இது சாகர்மாலா திட்டத்தினுடைய கிளை திட்டம் தான் பாரத் மாலா. அது பீம்ஸ்டெக்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதை பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதனுடைய எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தான் பீம்ஸ்டெக். இப்போ இதுக்குள்ளே இந்த நாடுகள் வளத்தை கொள்ளையடிச்சுட்டு போகிறதுக்கு தான் அந்த சாகர்மாலா திட்டங்கிறது, கடல் மாலைங்கிறது, சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து எல்லாத்தையும் கப்பலில் இணைக்கணும். இது எதுக்கு இங்கே துறைமுகம் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி பாங்க. ஒரு கேள்வி அடுத்து நம்ம கேட்போம், எதை ஏற்றுமதி செய்வீங்க, எதை இறக்குமதி செய்வீங்கன்னு. என் நாட்டில் இருக்கிற வளங்களையெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யும், இதுதான் இது இவங்களுடைய வேலை. அதனால் 8 வழிச்சாலை போடணுங்கிறது அவங்க முடிவு. அது வந்து இவங்க வந்து நாங்கள் 8 வழிச்சாலையை முதல்ல ஆதரித்த திமுக ஸ்டாலின் ஐயா வந்து என்ன சொன்னார், அது வளர்ச்சி திட்டம், அது இன்றைக்கி 8 வழிச்சாலையை போடுவேன் என்று சொல்கிறார்கள், அதை பார்த்தீர்களா என்று பேசுகிறாங்க. நீட்டு தேர்வு ஆதரித்து கடிதம் எழுதுறது யார் இவங்க? நீட்டு தேர்வுக்கு அன்னைக்கு கமலஹாசன் சொன்ன பதில் என்ன? இன்றைக்கி நீட்டு தேர்வுனால சத்த அனிதாவுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே ஒரு இது பாருங்கள், ஐயா அன்புமணி நான் தான் வழக்கு போட்டேங்கிறாரு. நாங்கள் தான் முதல்ல போட்டோம், அவர் சரி வழக்கு, அந்த பெருமை அவரே வச்சுக்கிட்டோம். ஆனால் அவர் இன்றைக்கி 8 வழிச்சாலை எதுக்குறேன்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போடணுங்கிறாரு, அவங்க கூட்டணி வச்சுருக்கிற அமைச்சர் நிதின் கட்கரி இல்லை போட்டே ஆகணுன்றாரு. இது எவ்வளவு முரண்பாடான, யார் பேச்சை நம்புறது? நீட்டு தேர்வு நாங்கள் வந்தால் விளக்களிப்போம்ங்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட சொல்லுது, அப்படின்னா காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களை விளக்களித்து காட்டலாம்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும்ல. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறார்ல, நீட்டு தேர்வு முத முதல் கொண்டு வந்தது யார்? ஜிஎஸ்டியே இந்த கூட்டணி விமர்சிக்குது, ஆனால் ஜிஎஸ்டியை முத முதல் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அவங்களால செயல்படுத்த முடியல, ஏன்னா கூட்டணி ஆட்சி. இவருக்கு அதிக பெரும்பான்மை, 283 இடம் தனிச்சு முழு அதிகாரம் இருந்தனால செயல்படுத்தி விட்டார், அவ்வளோதானே. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்த பிறகு பல்ட்டி அடிச்சு திருப்பி, இல்லை நாங்கள் போராடுவோம், அது எப்படி? நாங்கள் அப்பா செத்துட்டானு அழுகிறோம், கொலை செஞ்ச நீங்களும் கூட உட்காந்தால்தான் என்ன, அது வேடிக்கை இல்லையா? அப்போ இது எல்லாமே வந்து ஒரு கொள்கையின் அடிப்படை தானே கூடணும். நீங்கள் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு திமுக கொடுக்குது, கச்சத்தீவை மீட்க போராடுவோன்னு அதிமுக கொடுக்குது. இது எத்தனை ஆண்டு கால தேர்தல் அறிக்கை இது? ஆனால் கச்சத்தீவை கொடுத்தது தான் திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடமில்லைன்னு ரெண்டு கட்சியுமே சொல்லுது. பாரதிய ஜனதாவும் சொல்லுது, உச்சநீதிமன்றத்தில் வந்து பதில் மனு தாக்க பண்ணுது, காங்கிரஸும் சொல்லுது. அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்? சரலைட்டை மூடுவோம்ங்கிறோம், நாங்கள் திறந்தே தீரோம்னு அந்த அரசு அவங்க சொல்கிறது, இதெல்லாம் அது அதனால தான் இது கொள்கைக்காக கூடிய ஒரு கூட்டமாக இல்லை, வெறும் நீட் நோட்டணி சீட்டணியாக தான் இருக்குது, இது கூட்டணி கிடையாது. இது
இது இது நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இப்போ வந்து தேர்தல் நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு ஆயிடுச்சு, இப்போ கைவிட்டுருச்சு தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்போ அடுத்து நடக்கிற நாலு சட்டமன்ற இடைத்தேர்தலையாவது போய் நான் கேட்கணும், அதான் நீ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது போய் கேட்கணும். அது இல்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும்? அது அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி மக்கள்கிட்ட ஒரு வழி இல்லை, வாக்கு போதே எந்த சின்னம் தெரியலையோ அதுதான் எங்கள் சின்னம், அதில் போடுங்கன்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. வேறு 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 என்ன செய்ய முடியும்? இல்லை புதிய புதிய வாக்காளர் பழைய முதல்ல மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும். இதில் நம்ம வந்து பார்க்குறோம், பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற மக்களின் விழுக்காடு குறைவு தான். இதில் 50,000 மேலே மாத சம்பளம் வாங்கி வாழ்கிறவங்க 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் பெறுற மக்கள் இருக்கிறாங்க, அந்த விழுக்காடு அதிகம். இப்போ அவங்க வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்த வந்துட்டால் இந்த பணம் வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்துகிறவர்கள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஆற்றலாக வரமாட்டாங்க. அப்போ தயவுசெய்து எல்லாம் வந்து ஒரு நாள் சமூக பொறுப்போடு இந்த ஜனநாயக கடமை ஆற்ற வந்து வாக்கு செலுத்தணுங்கிறதான். புதிய வாக்காளர்கள் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது ஜனநாயகத்து மீது, அந்த வேட்பாளர் மீது, அதுக்காக நோட்டா வந்து மாற்றில்ல. அது வந்து நல்லா சமைச்சு நானும் சாப்பிடாமல் யாருக்கும் கொடுக்காம குப்பை தொட்டியில் கொட்டுறதுக்கு சமம் ஆயிரும் அது. அதனால் அந்த நோட்டா 1 லட்சம் வாக்கு விழுந்தாலும் அந்த தொகுதியில் வந்தவர் வந்து 10,000 வாங்கினாலும் 10,000 வாங்கின அந்த வேட்பாளர் தான் வெல்லுவார, வெளியே நோட்டா வென்றதை அறிவிக்க முடியாது. ஏன்னா இந்த தேர்தல் ஜனநாயகம் அப்படி. அப்போ அப்படிங்கும்போது அதை வந்து அந்த வெறுப்பை கொட்டுவதற்கு இது என்ன, இந்த நோட்டாவை எது கொண்டு வராங்கன்னா அதை திசை திருப்பி விடுறதுக்கு தான். இந்த கோபம் இருக்குது சமூகத்தில் வேலை இளைஞர்களுக்குன்னா மடை மாற்றி விடுவோம்னு சொல்லலாம், அப்படி திருப்பி விடுறா அப்படின்ட்டு எதிர்த்து வாக்கு செலுத்தினானா நம்மளை வீழ்த்திடுவான், அதனால் நம்ம இது வேறு பக்கம் அவனை வடித்து விடுவோம்னு திருப்பி விடுறதான். அதை உணர்ந்து கொண்டு புதிதாக வர்ற தம்பி தங்கைகள் வந்து அது இருக்கிற இதில் யார் சிறப்பு அப்படின்னு பார்த்து எங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்கள் சொல்ல, யாருக்க வாக்களிங்க முதல்ல, அதான் அதுக்கப்புறம் அது அப்புறம் அதுக்கப்புறம் யாருக்கு அளிக்கணுங்கிறது ஆழ்ந்து யோசித்து செய்ய வேண்டிய முடிவு. வாக்கு அளிக்கணுங்கிறது நம்ம சமூக பொறுப்பு. இதனால் என் ஒரு ஓட்டால் என்ன நடந்துற போகுது, நான் போட்டு தான் மாற்றம் வந்துட போதா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அப்படி நினச்சா எப்படி மாற்ற வரும்? இது என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை, நம்முடைய வேலைன்னு நினச்சா தான் மாற்றம் வரும். இல்லைன்னா வெறும் வெற்று சொல்லாய் போயிடும். அது மாறி இருக்கு. ஒரு தலைமுறை வந்து என்ன சொல்லுது, ரொம்ப நுட்பமாக உலக அரசியலை கவனிக்குது. இங்கே நடக்கிற நீண்ட கால அரசியலை பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே நடக்கிற பல தளங்களே நடக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளை கவனிக்கிறாங்க. அப்படிங்கும்போது வேலை இல்லாமல் இருக்கிற பொறியாளர்கள் 20 லட்சம் பேருக்கு மேலே இருக்கான். இப்போ எல்லா இளைஞர்களும் ஒரு மிக நுட்பமாக இந்த நாட்டினுடைய அரசியலை கவனிக்க தொடங்கும் போது தன்னெழுச்சியாக அவர்களுக்குள்ளே ஒரு எழுச்சி வருது, மாற்றத்திற்கான சிந்தனை வருது. அந்த இளைஞர்களை கூட்டம் கூட்டமாக நான் பேசும்போது இருகரையும் பிதுங்கி எழுச்சியாக நின்று கேட்குறத நான் பார்க்கும்போது அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ விதை வந்து முளைக்குது, அது விளையும் ஒரு நாள், அந்த நம்பிக்கை வருது. அப்படி ஒன்று தேசியம்ங்கிற ஒன்று அது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து பல தேசங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. நீங்கள் ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்குல்ல, இந்தியாவுக்குன்ற ஒரு கட்சி எதுக்கு? நான் உங்கள்கிட்ட கேள்வி இருக்கிறேன், இந்தியாவுக்குன்ற ஒரு கட்சி எது? காங்கிரஸ் இந்திய கட்சி, கர்நாடகாங்கும்போது என்ன கட்சி இது? காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்திய கட்சி தானே. கர்நாடகா மாநிலம்னு வரும்போது அது இந்திய கட்சியா மாநில கட்சியா? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பதில் சொல்லுங்கள். தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாதுன்னு ரெண்டு கட்சியும் சொல்லுது அப்படின்னா நீ எப்படி இந்திய கட்சி? எப்படி இந்திய கட்சி? உன் கட்சி ஆட்சியிலே என் மக்களை அடித்து விரட்டினீங்கன்னா அது மத்தியில் இருக்க தலைமையாவது கேட்கணும்ல. அப்போ என்ன கட்சி அது? அந்த மாநிலம் வரும்போது மாநில கட்சி, கேரளா வாழும்போது காங்கிரஸ் மாநில கட்சி, கம்யூனிஸ்ட்டு மாநில கட்சி. முல்லை பெரியாற்றில் இந்த இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இதே பாரதிய ஜனதா காங்கிரஸினுடைய நிலைப்பாடு. மேகதாதுல அணை கட்டணமாக கட்டக்கூடாதா? இல்லை காவிரியில் எனக்கான நதிநீர் உரிமை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா அமைக்கக்கூடாதா? மேலாண்மை வாரியம் இல்லை ஆணையம்னு வைங்க, அமைக்கணுமா அமைக்கக்கூடாதா? அது உங்கள் கருத்து என்ன? அப்போ நீங்கள் அந்த மாநிலம் வரும்போது மாநில கட்சியாக மாறிக்கிறீங்க, அப்புறத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு கட்சி? ஏன் ஏமாத்துறீங்க நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு? அந்தந்த மாநில மக்களை அந்தந்த மாநில மக்களின் கட்சி வரட்டும், இந்தியாவை யார் ஆளுறதோ கூடி பேசி ஆளுவோம். அப்படி தானே விபி சிங்னு ஒரு நல்ல பிரதமர் உங்களுக்கு கிடைச்சாரு? இப்போ கூட்டணி ஆட்சி தான் நிறுவுறீங்க, கூட்டாட்சி எங்கே அமைக்கிறீங்க?
அப்போ தான் மத்தியில் கூட்டாட்சி வரும், மாநிலத்தில் தன்னாட்சி வரும். நான் இல்லாமல் அவன் வாழவும் ஆளவும் முடியாது, அவன் இல்லாமல் நான் வாழவும் ஆளவும் முடியாதுங்கிற நிலை வரும்போது தான் எல்லா மாநில மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும். அது இல்லாமல் ஒற்றை விரல் அசைவில் மொத்த அதிகாரத்தையும் குவிச்சு மோடியே ஆழ்வார், நினச்சா ஒரே நாளில் பணம் செல்லாதும்பாரு, ஒரே ராத்திரியில் 28 விழுக்காடு வரையும்பாரு. இதெல்லாம் கொடும்போக்கு இல்லையா? இது எப்படி சகித்துக்கிட்டு இருக்கு சொல்றீங்க? மோடி ராகுலை விட்டால் நாட்டில் ஆளுல 130 கோடி மக்களை தகுதியான ஒரு தலைவனே இல்லையா? இல்லையா சொல்லுங்கள். ஏன் மம்தா பானர்ஜி நாட்டை ஆண்டா நாடு கெட்டு போயிருமா? மாயாவதி வந்தால் அழிஞ்சிருமா நாடு? எப்படி இருக்குது இது? அது அந்த முறையை முதல்ல ஒழிக்க நினைங்க. தேசியம் அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. என்ன தேசியம் நீர் ஓடுது கார் ஓடுதுங்க? 100 எனக்கு வந்து டிஎம்சி காவிரியில் தண்ணி உரிமை பெற்றுத்தர முடியல. மோடியோட நிலைப்பாடு என்ன? ஆந்திர காட்டுக்கில் 20 பேரை சுட்டு போட்டாங்கல்ல. மோடியோட நிலைப்பாடு என்ன? கருத்து என்ன? ராகுல் காந்தியின் கருத்து என்ன? ஒரு காட்டுக்குள்ளே 4 எருமையை சுட்டு போட்டிருப்பீளா? மயிலை சுட்டு போட்டுற முடியுமா? விட்டுருவீளா? 20 தமிழனை சுட்டு போட்டான். மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையான்னு ஒரு கண்டனம் இல்லை? எங்கே தேசியம் இருக்குது? எங்கே இருக்குது? சொந்த நாட்டுக்குள்ளே 13 பேரை துப்பாக்கி சுட்டு சுட்டு போட்டிங்க தூத்துக்குடியில். அரசு பாருங்கள், அரசு கொள்கை அரசு சொல்லுது நான் ஸ்டேட்ல ஐட்டம் மூடுவேன்னு. அதுக்கு ஆதரவாக தானே மக்கள் போராடுறான். தனக்கு ஆதரவாக போராடின மக்களை தடியடி நடத்தி சுட்டு கொன்று வழக்கு போட்டு சிறைப்படுத்தின எங்கேயாவது ஆட்சியை பார்த்துருக்கீங்களா? அந்த துப்பாக்கி சுட்டுக்கு நாட்டின் பிரதமர் ஒரு கண்டனம், சின்ன ஒரு வருத்தம், ஒரு கண்ணீர், ஒரு கவலை செய்தி. நாட்டில் பாதி அழிஞ்சு போச்சு தஞ்சாவூரில். எப்படி உலகத்துக்கு சோறு போட்டவன் கையேந்து பிச்சை எடுத்து நின்ட்டான் ஒரே நாளில் புயலில். ஒரு வார்த்தை செய்தி 30 நாளில் 4 தடவை ஓடி வந்து ஓட்டு கேட்க வர்றீங்களே ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு நாள் எங்களை ஏற்று பார்த்தீங்களா? அப்புறம் நீங்கள் இந்திய கட்சின்னு ஒன்று சொல்கிறீங்க, தேசியம்லாம் பேசிட்டுக்கிறீங்க, நீங்கள் சிரிப்பார். நாங்கள் பேசுகிறதா சரின்னு வரோம். நான் பேசுகிறத பிரகாஷ் பேசுகிறார்ல, என் சகோதரன் பவன் பேசுகிறான்ல. அப்போ நான் இந்தியாவுக்கு அதிக வருமானம் தர்ற மாநிலத்தில் 2வது இடத்துல இருக்கேன். எனக்கு என்ன திருப்பி தந்தீங்க? நான் 1 ரூபா கொடுத்தா 40 காசு தருவீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க. எவ்வளோ பாரபட்சம் அது? எவ்வளோ பாரபட்சம்? ஒரு பேரிடர் காலங்களையாவது உரிய இழப்பீடு எனக்கு தந்திருக்கீங்களா? எவ்வளோ தந்து? 3000 கோடிக்கு பட்டேலுக்கு சிலை திறந்த நீங்கள் எனக்கு எவ்வளோ இழப்பீடு தந்தீங்க தஞ்சாவூரில் கஜா புயலுக்கு? எவ்வளோ வழி தாங்கி நிற்கிறோம் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு நிற்கிறோம் நாங்கள். அப்போ தொடர்ச்சியாக இதே அனுபவிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்கு என்ன மாற்று? அதான் வழி. அவர் அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. நான் சொல்றது நான் என்னுடைய கருத்தை என்னுடைய இதை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க. அவர் சொல்றாருன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. நீங்க அவர் இன்னும் முடிவெடுக்கல. அவர் இந்தியரா இருக்கிறதா, திராவிடரா இருக்கிறதா, தமிழரா இருக்கிறதா முடிவெடுக்கல. முடிவெடுத்த பிறகு பேசுவோம். அதை பேசுவோம். தம்பி, நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறதே ஒரு பைத்தியகாரத்தனமான ஏமாற்று தம்பி. நான் சொல்லும்போது இப்படி எதிர்த்து பேசுகிறாங்க வல்லுநர்கள்லாம் உட்கார்ந்து விவாதங்களில் சொல்கிறாங்க பாருங்கள். தம்பி, ஏரியை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், கம்மாயை நம்ம வெட்டினோம், தாங்கலை நம்ம வெட்டினோம், கரணையை நம்ம வெட்டினோம், ஊரணியை நம்ம வெட்டினோம், குளம் குட்டையை வெட்டினோம், கிணறு வெட்டினோம். ஆறை நீ உருவாக்கலை தம்பி, உருவாக்குனது அருவி. தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது. அது தானாக பாதை கண்டு ஓடிச்சு. எங்கே பல்ல இருக்குது, எங்கே வளைவு இருக்குதுன்னு நெளிஞ்சு ஓடிச்சு. அதை போய் திருப்பினா ஒரு ரோடு போடுறதுக்கே பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் போகுது, உயிரினங்கள் சாகுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீ நதியை இங்கிட்டு திருப்பி எந்த நதி இணையம் மறுத்துச்சு? எங்கே உனக்கு நீர் தேவையில்லாமல் உபரி நீர் இருக்குது இந்தியாவில்? காவிரி 1 நதியா 2 நதியா? ஒரே நதி தானே. தண்ணியை தர மறுக்கிறான், 150 டிஎம்சி தர மறுக்கிறோன் போய் நதியை இணைக்க போகிறேன்னா நடக்கிறத பேசுங்க தம்பி, நடக்கிறத பேசுங்க. சாத்தியம் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நதிகளை எந்த நூற்றாண்டில் இணைப்பீங்க? ராமர் கோயிலே கட்டுறீங்க இன்னும், இப்போ தான் செங்கலை அறுக்கிறீங்க. போன 5 வருஷத்தில் கட்டி முடிக்காமல் என்ன பண்ணீங்க? இப்போ மறுபடி வந்தால் கட்டுங்க. ஏன் வந்தபோது கட்டலை? பிரச்சனையை முற்றுப்பெற வைக்காமல் அப்படியே இருக்கணும். இருந்தால் தான் அடுத்த தடவை பேசி பேசி அரசியல் செய்ய முடியும். இப்போ நதிநீர் இணைப்பு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு ரஜினிகாந்த் சொன்னது எப்போ? இப்போ கொடுத்துட்டாரா? அவருக்கு தெரியும் இணைக்க மாட்டாங்கன்னு. நான் கூட 1 லட்சம் கோடி தரேன்னு சொன்னேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் நகைச்சுவாச்சல் நீங்கள் இணைக்க ஆரம்பிங்க, நான் தாரேன். அதாவது அவங்க அவர் தான் சொல்கிறாருல்ல, நாங்கள் கடைசியாக கேட்டீங்க, நாங்கள் ஒரு எலெக்ஷன் ஜூம்லாவுக்கு சொன்னோம்ன்றாங்க. நிதின் கட்கர்கிட்ட கேட்குறாங்களே, என்னங்க நீங்கள் ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றலே, மக்கள் கோவப்படுறாங்களே, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி போய் சொன்னோம்ங்க, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ கேள்வி கேட்குறாங்க, எங்கிட்ட பதில் இல்லைன்றாரு. பேட்டி வேணா நான் காட்டுட்டா உங்களுக்கு, நீங்கள் கரிசன் அப்போ அப்போ இது எது அது மாதிரி தான். இது கடைசி என்னங்க 15 லட்சம் வங்கியில் போடுறோம்னு சொன்னீங்க, அது எலெக்ஷன் ஜூம்லாங்க,
சும்மா சொன்னோம். அப்போ அது 15 லட்சம் வங்கியில் போடுறோம்ட்டு அப்போ சுருக்கு பையில் இருந்த காசை உருவிட்டு போனது தான் இவங்க மிச்சம். அது இன்றைக்கி கூட ஒரு தம்பி சொல்லியிருக்கான், ராமருங்கிறாங்க இராணுவங்கிறாங்க, 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒன்று என்ன செஞ்சோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. அது பேச்சுக்கு சொல்லிவிடுறது தானே தம்பி, நதி நீரை நாங்கள் இணைச்சிரோம்னா ஓ இணைச்சிருவாங்க பிறகு அப்படின்னு. எந்த 100 ஆண்டில் முடியும் தம்பி? நதி நீரை இணைச்சி வேலை எது? அந்த நதியை இணைக்கிறது வந்து வேலை செய்யுது, அதில் போய் வேலை செய்யுது இணைப்புக்கு. அதான் ஏதாவது சொல்லணும்னு ஆர்வம். ஒரு தம்பி ஒன்று சொல்லுங்க, நதிகளின் குறுக்க அணையே கட்டக்கூடாது, அதுவே இயற்கைக்கு முரணானது. நம்ம முன்னோர்களுடைய நீர் மேலாண்மை என்பது எங்கேயுமே அணை கட்டினது இல்லை. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஓடுது நதியை வந்து அது ஓட்டத்துக்கு ஓட விடணும், ஓட விட்டுட்டு திருப்பிக்கிறணும். திருப்பி ஏரியை வெட்டி 1000 ஏக்கரில் 2000 ஏக்கரில் குளத்தை வெட்டி கம்மாயை வெட்டி தாங்களை வெட்டி நீ தேக்கிக்கிட்டு அது போக்கில் ஓட விடணும். இப்போ எனக்கு ரத்த நாளங்கள் போல் பூமி தாய்க்கு ரத்த நாளங்கள் நதி. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த கை செயலிலேருந்து விழுந்துரும் பாருங்க, ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா. அதே தான் இந்த அணையை கட்டி நிறுத்திட்டிங்கன்னா அந்த இடத்துல உயிர்ப்பு இருக்கும், நீர் நிலத்தடி நீர் ஏறும். ஓடாமல் விட்டுட்டா அந்த இடத்துல நதி நிலத்தடி நீர் வற்றி அங்கே செத்துரும் நதி. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அணை கட்டுறதே தப்புங்கிறதுக்காக நீங்கள் அதை திருப்பு இப்படி போய் சேர்த்து விடு, இது என்ன குழாயில் பைப்பு போட்டு இப்படி இறச்சி விடுறதா தம்பி? இது சொல்லுங்க நீங்கள். இப்போவும் அறிவிச்சிருக்காங்கல்ல தம்பி, அறிவிச்சிருக்காங்கல்ல. அதாவது இந்த மாதம் தேர்தல்னால் போன மாதம் அறிவிக்கிறாங்க. இப்போ மீனவர்களுக்கென்று தனி அமைச்சகம் தொடங்கும். அது அந்த அமைச்சகம் எப்போ அமைக்கப்படும் அதெல்லாம் சொல்கிறதானே. இப்போ 6000 ரூபா விவசாயிகள் வங்கியில் நான் போடுவேன் அப்படின்றது, அப்போ போடுவேன்னா இத்தனை ஆண்டுகால நிதிநிலை அறிக்கையில் வராது, இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அது வருது அந்த திட்டம். இப்போ 2000 அவசர அவசரமாக வங்கி கணக்கு வாங்கி போட்டிருக்காங்க, மீதி 4000னா மறுபடியும் தேர்வு செய்யுங்க போடுவேன். உங்களுக்கு அவரே சொல்கிறார், 2022 எல்லாருக்கும் வீடுங்கிறார். ஏன் அதை 19 நிறைவேற்ற முடியல, 22 வரைக்கும் இழுக்கிறீங்கன்னா அடுத்த தடவை என்னை தேர்வு செய்யுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு கட்டித்தருவேன். வீடே இல்லாதவன கக்கூஸ் கட்டி போங்கங்கிற சீச்சி, இது நாய் செய்யுமான்னு சோறு பூரா எழுதி வச்சுருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இது எவ்வளவு முரணானது பாருங்க. அவரே சொல்கிறார், மின்சாரமே இல்லாமல் 1000 கிராமங்கள் இருக்குன்னு, அங்கே இருக்கிற மக்களை மின்னணு பரிமாற்றத்துக்கு வான்றாரு, செல்ஃபோன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்குறாரு. மின்சாரம் இல்லாத கிராமத்தில் எப்படி செல்ஃபோன் டிரான்சாக்ஷனுக்கு வருவான்? இப்போ இது எந்த மாதிரியான ஆட்சி முறைகள்? செல்ஃபோனு அதிகமாக பயன்படுத்தியே தீரணும் அப்படின்னு வந்தால் செல்ஃபோன் உற்பத்தி செய்கிறவன் யார்? இது மக்களுக்கான திட்டமா, இது முதலாளி செல்ஃபோன் உற்பத்தி செய்கிற முதலாளிக்கான திட்டமா? அப்போ அது எல்லாம் வங்கி டிரான்சாக்ஷனுக்கு வா, வங்கி பரிவர்த்தனைக்கு வா, வங்கி நடத்துறது யார்? எல்லாம் தனியார் முதலாளிகள். அப்போ இது யாருக்கான லாபத்துக்கு அதிகாரம் கட்டமைக்கப்படுதுங்கிறத பாருங்கள். அவர் சொல்கிறத கேட்டு எல்லாரும் அவருக்கே வாக்களிங்க, வேற என்ன சொல்ல முடியும்? அவர் நவீன கால நாரதர், ஏதாவது ஒரு கழகத்தை பண்ணிட்டு இருப்பார். அவர் கையில் தலையில் ஒரு கொண்டை இல்லை, கையில் ஒரு கட்டை இல்லை, அவ்வளோதான். அவர் சில நேரங்களில் உண்மையை பேசிடுவார். அருண்ஜேட்லிக்கும் மோடிக்கும் பொருளாதாரம்னா எக்கனாமிக்ஸ்னா என்னன்னே தெரியாதுன்றார் பாருங்க. எலக்ட்ரானிக் எந்திரத்தை சொல்கிறாரு பாருங்கள், ஜப்பானில் தான் இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் தயாரிக்கிறான். அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், நீ இதை பயன்படுத்தியானா ஆர்யூ மேடுன்னு அவன் கேட்குறான், சொல்கிறார் பாருங்கள். இதுக்குள்ளே எல்லாம் செய்ய முடியுங்கிறார். அந்த நாடே தயாரித்து நம்ம கொடுக்குற ஜப்பான் நாடே வாக்சீட்டுக்கு போயிட்டான், அமெரிக்கா போயிடுச்சு. முதல்ல பயன்படுத்துகிற எல்லா நாடும் தூக்கி போயிடுச்சு, போட்டுருச்சு. நைஜீரியாவும் இது கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. என் பிள்ளைங்க தேர்வில் போகும்போது நம்ம தங்கச்சி தம்பியில் என்ன பயன்படுத்துனாங்க, மூக்குத்தி கலட்டினாங்க. இந்த மூக்குத்திக்குள்ளே விட்டு கொண்டு போயிட முடியும்னு நம்புது இந்த அதிகாரம், மூக்குத்திக்குள்ளே தோடுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்கன்ட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய வாக்குந்திரத்துக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது நம்ம நம்பணுங்குது எப்படி? அதாவது எந்த மாதிரியான சூழலில் நிற்கிறோம் நினைக்கும் போதே எப்படி சொல்கிறது, நெஞ்சுக்குள்ளே நெருப்பு தயாரியுது. அவர் சையது சுஜா சொல்கிறார்ல, நாங்கள் ஹேக் செஞ்சு தான் 14 தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவை வெல்ல வச்சோம்ட்டு. அதுக்கு இந்த தலைவர்களுடைய பதில் என்ன? கௌரி லங்கேஷை வந்து இந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் சுட்டு கொண்டாங்கன்னே அவர் சொல்கிறாரு. கௌரி லங்கேஷை அதுக்கு என்ன பதில்? இல்லை அவங்க சும்மா சொல்கிறாரு, அது சொல்லதாது ஒரு விவாதத்துக்காரன் எடுக்கலை, அதை பற்றி பேசலை.
அது அமித்ஷா வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் நாடு முழுவதும் என்ஆர்சியை கொண்டு வருவோம் சொல்லியிருக்காங்க. என்னது என்ஆர்சி ரிஜிஸ்டர் சிட்டிசன்ஸ். ஸோ இந்த என்ஆர்சி கொண்டு வந்தாங்க, சிறுபான்மையிலிருந்து வெளியாகும் பிரச்சனை. சிறுபான்மையை பற்றி அவங்க கவலையே படலையே. அவங்க வந்து அதை வந்து அது நான் வந்து இந்த சிறுபான்மைங்கிற சொல்ல வந்து நான் வெறுக்கிறேன். ஏன்னா ஒரு தேசத்தின் குடியில் வந்து பெரும்பான்மை, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதில் என்ன நீ பெரும்பான்மை நான் சிறுபான்மை, அந்த கருத்தை நான் ஏற்கலை. ஆனால் இவங்க வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலும் இஸ்லாமிய கிறித்தவர்கள் பார்த்தாலும் 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் சட்டசபையில் ஒரு சீட்டு கூட கிறித்தவர் இஸ்லாமியருக்கு கொடுக்கல. அப்போ அவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டது தான் அது நடக்குது. அதனால் நீங்கள் அது பாதிக்கப்பட்டதை பற்றி அவங்க ஏன் கொலைப்பட போகிறாங்க? ஈழத்தில் இருக்கிறவங்கள அவங்க வந்து அவங்க பார்வையிலேயே அவங்க சொல்கிறபடி பார்த்தாலும் நாங்கள் நம்மளை இந்துவாக கருதலை இல்லை. அப்போ ஏன்னா இந்து சமூகத்துக்கு ஒன்றென்றால் நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம்னு பேசுகிறவங்க, செத்து விழுந்தவன் அவன் இந்துவாக பார்த்துருந்தா இங்கே பேசியிருக்கணும்ல. இந்து கோயில்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான வழிபாட்டு தலங்கள் சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் இடித்து வீழ்த்தப்பட்டுச்சு. அதை பற்றி இவங்க கருத்து என்ன? ஏன்னா இடிக்க கொடுத்த கடப்பாறையே இவங்க கொடுத்து அனுப்புனது தான். அப்போ அதை பேசி பயன் என்ன இருக்குது? நம்மளை அண்ணன் பழனி பாபா சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மை வந்து ஒரு மனிதராக கூட பார்க்க மாட்டாங்க, மதம் சாதியாக தான் பார்ப்பாங்க, மனிதராக கூட பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்மளை இந்தியராக பார்க்குறது ஏற்கிறது? சக மனிதனாக கூட பார்க்க மாட்டாங்க. இது வந்து இது கடந்த கால வரலாறு மதம், நிகழ்கால நிஜம் மதம், எதிர்காலத்தில் நடக்க போகிற உண்மையும் அது. இல்லை, ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது தேர்தல் ஜனநாயகம் தான். இதான் இங்கே இருக்குது, இங்கே மக்களாட்சியில். அதை வந்து நிம்மதியாக மக்கள் வாக்கு செலுத்த முடியாது. 144 தடை இருக்கும், துணை இராணுவ படை நிற்கும். அப்படின்னா இது எந்த மாதிரியான சுதந்திரம், எந்த மாதிரியான ஒரு அமைப்பு, எப்படி இதை எடுத்துக்கிறது? நிம்மதியாக போய் ஒரு வாக்கு செலுத்தி கூட தனக்கான தலைவனை தேர்வு செய்ய முடியாதுங்கிற ஒரு எப்போவுமே பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே மக்களை வச்சுருக்கிறது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இந்த மாதிரி இது எடுத்துக்கிறதுன்னு பாருங்க. அது போக 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 பிரச்சனைகள் கூடிக்கொண்டும் சிக்கல்கள் அதிகரித்து கொண்டும் போகுதே ஒழிய எதுவும் நிவர்த்தி செஞ்சதா கலைஞ்சதா ஒன்றும் தெரியல. அவர் அப்படிதான் சொல்லுவார். அவர் இந்த 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 உணர்வுக்கு எதிரானவர்கள் அவர் அப்படிதான் பேசுவாங்க. அந்த கட்சியில் அவர் அப்படி பேசினா தான் மாநில தலைவராக இருக்க முடியும். நான் பேசுகிறத அவர் பேசுனா காலையில் மாற்றிடுவாங்கல்ல. அதனால் அது அவருடைய அவருடைய ஏற்றுக்கொண்டிருக்க கொள்கை அரசியல். அவர் சொல்லலைன்னா அவர் தமிழர் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விட்டுற போகிறோமா, இல்லை தமிழர் இல்லை குற்றவாளின்னு பேசிட போகிறோமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 ஆண்டுக்கு ஒரு முறை தலைவர் பதவியில் இருக்கிற உங்களுக்கே இவ்வளவுனா ஏதோ ஒரு அப்படி வேற என்னது? அதுதான் அது பிரச்சாரத்திலேயாவது அதை எடுத்து வச்சு பேசணும். பேசுறவங்க யாருன்னு இருக்குல்ல, படுகொலைக்கு காரணமாக இருந்தவங்களே பேசுறதுதான் கஷ்டமா இருக்கு. இப்போ போரை நடத்தினது காங்கிரஸ்ங்கிறது தெரியுது. அது காங்கிரஸ் சொல்லினாலும் அங்கே போர் நடத்தின ராஜபக்சேயும் கோத்தபாயமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி கூட சிவசங்கர் மேனன் வந்து ஒரு அவர் எழுதின புத்தகத்தில் கொடுத்துருக்காரு பாருங்கள், சாய்ஸுங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதாவது அமெரிக்காவும் நார்வேயும் வந்து எப்படியாவது போரை தலையிட்டு நிறுத்தி விடுதலை புலிகளின் தலைமை முக்கிய தலைவர்களை காப்பாற்றணும்னு நினச்சிது. ஆனால் டெல்லியில் இருக்கிற தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் அதை விரும்பலை. யார் இருக்கா பாருங்கள், சிவசங்கர் மேனன் எழுதியிருக்கிறாரு, அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ அது பேசி பயனில்லை. இங்கே வந்து போரை நடத்தினது காங்கிரஸ், கூட இருந்தது திமுக, பதவிக்காக சைத்து கொண்டு சாவை சைத்து கொண்டு இருந்தது.
போராடி நிப்பாற்ற உயரத்திலிருந்து அதிமுக, போராடி தடுத்து நிப்பாற்ற உயரத்திலிருந்து பிஜேபி, வலுவான எதிர்கட்சி. 2G அலைக்கற்றைக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கிச்சு பிஜேபி. ஆனால் எங்களுக்கு சொந்த மக்கள் ஒரு சகமனித சாவுனாவது அந்த கட்சி பார்த்துருக்கலாம். பக்கத்தில் ஒரு சகமனித சாவு தொடர்ச்சியாக நடக்குது. என்னன்னாது எதிர்கட்சி ஒரு பாரதிய ஜனதா ஒரு உறுப்பினர் பதிவு செஞ்ச வார்த்தையை நீங்கள் காட்டுங்க. அப்போ அது போரென்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானேன்னு சொன்ன செயலிதான்மையாக இருக்கும். மலை விட்டாலும் தூவான விடாதுன்னு சொன்ன ஐயா கருணாநிதிக்கும் நீங்கள் என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுருவீங்க? ரெண்டும் ஒன்று தான். வழி இல்லாத அதிகாரமற்ற பிள்ளைகளாக நம்ம நிற்கிறதுனால இதெல்லாம் சகித்து கொண்டு நிற்க வேண்டிய தேவை இருக்குது. அது ஒரு அது ஒரு சூழலில் அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதனால் அதை போய் விமர்சிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருக்கு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது, அவர் சுதந்திரமாக சிந்தித்து செயல்படுறாரு, அதனால் அவர் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அதனாலேயே அவர் அவர் தவறாயிட்டார், விமர்சிக்கப்படணுங்கிற இடத்துக்கு நான் வரல. சரி, அன்னைக்கு போயிட்டா சரி, அன்னைங்க போயிட்டா தம்பி இருக்கிறன்ல, அன்னைங்களை திட்டம் வேணாம், தம்பியை நீங்கள் பாராட்டம் வேணாம், விட்டுருங்க போகட்டும். அது அது ஒரு இது இல்லை, சூழல் தானே, சூழல் தானே. இப்போ பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் தான் மாறி மாறி போச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு தலைமையேற்றுக்கு அதிமுக திமுக எப்படி மாறி மாறி போய் இந்த கட்சிகள் ஒன்று காங்கிரஸோடு இருப்பாங்க, இல்லை பிஜேபியோட இருப்பாங்க, மாறி மாறி அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அதை பேசி பயன் இல்லை. மனநிலை வந்து வெறியாக இருக்கும். அதாவது எப்படி இப்போ என் தலைவர் சொல்கிறார் பாருங்க, எத்தனை மரணங்கள் என் கண்முன்னு, எவ்வளவு உயிரற்ற உடல்கள் என் கைகளில், எவ்வளவு ரத்தம், ஆனால் அவ்வளவும் என்னை சோர்வடைய வைக்காமல் வெறியேற்றி கொண்டே இருந்ததுன்றார். அதுதான் எனக்கு நீ அடக்க நினைச்சன. நீ வந்து நெருப்பை வந்து ரொம்ப நாள் குப்பை போட்டு முடிட முடியாது, அது மாதிரி தான் வாய்ட்ட ஊதி மேகத்தை கலைச்சிட முடியாது. ஒரு போராட்டக்காரனுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், விடு எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அவ்வளோதானே. மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட தருணம் வந்து ஐபிஎல்ல வந்து அந்த யாரோ ஒரு தம்பி இது பண்ணதுக்கு மொத்த பேரையும் சிறைப்படுத்தி குண்டாசு போட்டு சின்ன சின்ன பிள்ளைகளை என்னை கைது பண்ணாமல் என்னை வச்சுக்கிட்டு என்னை சுற்றி இருந்த எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டது, அந்த இடங்களில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான. ஏன்னா நான் உள்ளே இருப்பதில் எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்க உள்ளே போகும்போது புதுசாக கல்யாணம் பண்ணவன் கை குழந்தையோடு இருக்கிற தம்பி, அவன் மனைவி வந்து அப்பா அப்பான்னு அழுகிறான், எப்போன்னே வருவார்னு கண்ணீரோடு அழுகும்போது அதுக்கு பதில் இல்லாமல் நான் தவிச்சேன் பாருங்கள். அந்த நேரம் மனச்சுமை தான் ரொம்ப இதாக இருந்தது, அது வெறியாக வந்தது. அது அது வந்து இப்போ கேட்குறாங்கல்ல, நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு வாங்கணும், உங்களை ஒழிக்கிறது தான் நான் கட்சியை வச்சுருக்கேன், அப்புறம் உங்கள் கூட கூட்டணி வருது அப்படின்னு ஆயிடுதில்ல. ஒருமைன்னா எது ஒருமை? இப்போ நீங்கள் வந்து அப்பரே முருகரேன்னு நாங்கள் கூப்பிட்றது இல்லைங்க. எங்கள் மரபே வந்து நீ நானுங்கிறதெல்லாம் வந்து மரியாதையற்ற சொல்லுன்னா யார் சொல்லுது? ரொம்ப பாசமான சொல்ல தான் என்ன நீ என்ன பண்ணிட்டுருக்கான்னு கேட்போம். நீங்கள் இதெல்லாம் மரியாதையற்ற சொல்லுன்னா பேசக்கூடாது. அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா ஒருத்தன் ஓட்டத்தில் பேசிட்டு இருக்க முடியாது. என் தலைவனே என் தலைவன் பிரபாகரன் தான் சொல்கிறேன், அவன் தான் பேசுகிறேன். முருகன் தானே அவர், முருகர் இறைவர் அப்படின்னா எவனும் பேசுகிறது இல்லை. கும்பிட கடவுளையே நாங்கள் அப்படி தான் பேசிட்டுருக்குறோம். நீங்கள் என்ன அப்பனே சிவரே அப்படின்னா வேணும் சொல்கிறது இல்லையே, அப்பரே சிவரே அப்படின்னு நான் சொல்கிறோம். வாடா போடான்லாம் யாரை சொல்கிறேன், யார் அப்படி ஒன்று யாரையும் சொன்னதான் இல்லை. அது உடையாளூரில், அந்த உடையாளூரில் வந்து நம்ம தாத்தா பாட்டனுடைய ஒரு அவர் சிவ வழிபாட்டில் இருந்தாலும் அந்த லிங்கம் போல் ஒன்று ஊண்டப்பட்டிருக்கு. அது 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 அங்கே தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டாராங்கிறதும் தெரியல. அவர் மேலே இருந்து தள்ளி விடப்பட்டாருன்னு தான் சொல்கிறாங்க, அந்த கோபுரத்திலேருந்து மாடியில் தள்ளி விட்டப்பட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. அது தமிழர் முழு வரலாறு இல்லை நமக்கு. அவர் அவர் கட்டின கோயில் நமக்கு சான்றாக இருக்க ஒழிய, கரிகாலனுக்கு கல்லணை சான்றாக இருக்க ஒழிய, தமிழர்களுக்கென்று வரலாறு இல்லை, மறைக்கப்பட்டது தான் நம்ம வரலாறு. அதனால் அது தமிழர்கள் இன முன்னோர்களுக்கே வந்து இலக்கிய சான்று தான். பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து மதுரை ஆண்டாங்கிறது சிலப்பதிகாரம் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும், அவனுக்கென்று வரலாறு இல்லை.